ஒரு வேலைக்காரன தூக்கி ராஜாவாக்கி நாவீனின் பேரனுக்கு ரெண்டு கொடுத்துட்டு இவனுக்கு பத்து கொடுத்து மகிழ்ந்த ஆண்டவரை ஏமாத்திட்டா. ஜனங்களை கருத்துக்கு பின்னதாக போக வச்சுட்டான். ஜனங்கள் மறந்திருந்த கண்ணுக்குட்டியை வணங்க வச்சுட்டான். ஜனங்கள் விட்டு இருந்த காரியங்களை மறுபடியும் மாட்டி விட்டுட்டான். ஆண்டவரை ஏமாந்துட்டான். காரணம் என் கையில வந்தது போயிருமோ என்கிற பயம், எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் போயிருமோங்கிற பயம். ஆண்டவர் எடுக்கப்பட்டு போயிருமோ, சாகசம் பண்ணுவான், போடுவான். என்ன பயம், ஜனங்கள் போயிருவாங்க சும்மா தீர்க்க தரிசனம் அடிப்பான். நிறைய பேர் சரடு அழைப்பும் கிருபை மரங்களும் காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். என்னதான் நமக்கும் ஆசை இல்லாமல இருக்கும், நம்மளை எல்லாரும் நினைக்கணும்னு. நம்ம வீட்டை விட்டு புறப்படாம இருக்கிறோம், நினைச்சீங்க நினைச்சீங்க அப்படிதான் சொல்றோம். சொல்றதா இல்லையா? மறந்துடாங்க மறந்துடாங்க. யாராவது ஒரு ஒரு அஞ்சு வருஷம் தான் பார்த்தா எனக்கு ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இருக்கா? என்ன இவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டீங்க? உங்க வீட்டுல உங்க கையால காபி போட்டு குடிச்சு காபி வாங்கி கொடுத்தா அல்ல நாமா? எத்தனை பேர் காபி குடிச்சாங்க? எத்தனை பேர் கேள்வி கேட்பாங்க, நீங்க மறந்துட்டீங்களா மறந்துட்டீங்களா? மனுஷனுக்கு இருக்கிற இன்னொரு காரியம் மறந்துடுவாங்களோ? அவன் ஓட்டத்துல ஓட முடியாம இருக்கிற காரணம் எங்க மறந்துடுவாங்களோ? என் கூட தரசிங் தரசிங் ஒரு பையன் படிச்சான், இப்ப எங்க இருக்கிறான்னு தெரியல. அவனுக்கு அவனுக்கு எல்லா ஓட்ட பந்தயத்திலையும் பங்கு பெறுவான், தூத்து கொடுக்க எங்க ஓட்ட பந்தயம். ஆனா ஒரு நாளும் ஜெயிச்சது கடைசி. நான் கேட்டேன், ஒரு ஓட்ட பந்தயத்துல ஜெயிக்கிறது ஏன்டா ஓடுறேன்? ஏய், உனக்கு தெரியாது, எப்பவும் ஓட்ட பந்தயம் நடக்கும்போது மூணு பேரை பார்ப்பாங்க. முதல்ல ஓடுறவங்க யாரும் பார்ப்பாங்க, ரெண்டாவது ஆளை பார்ப்பாங்க, எனக்கு ஒரு வேளை முக்கியமாக பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் கடைசியில் யார் வர்றாங்க. ஒரு முறுக்கு நல்ல கவனிங்க. அதுக்காக ஜனங்கள் என்ன செய்யறாங்க? சங்கீதக்காரன் சொல்லியிருக்கான், வாசிக்கலாம். 49
எத்தனை கோடி
பாடினா பாடுவோம் நல்லா கவனிங்க. எத்தனை மோடி படர்ந்தாலும் வாழ்ந்துடும். நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், அப்பா எவ்வளவு ஆச்சாரத்துக்கு போனாலும் பிள்ளாங்க வச்சுட்டு பேரப்பிள்ளை தெருவில் நிற்குது. நான் ஆண்டவர்கள் நடத்துற பிள்ளைங்க பொடி கட்டி வளர்க்கிறாங்க. எங்கேயிருந்தாலும் அப்பா கூப்பிடலாம். நல்லா கவனிங்க. அதனாலதான் ஆத்மாக்கள் ஆதாயம் பண்றதுக்கு எதையாவது செய், எதையாவது செய், எதையாவது செய். எங்கிட்ட ஊழியம் செய்யறதுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு யாராவது வாங்கன்னு சொல்லியிருந்தோம். நாங்க 500 பேரை எடுத்து 21 நாள் ட்ரெயினிங் கொடுத்து 250 பஞ்சாயத்துல 2 பேரா போடணும்னு தீர்மானிச்சு நாங்க 500 பேரை வட இந்தியாவில் தெரிஞ்சாலும் கூப்பிட்டு 2 வருஷத்துக்கு வந்தா போதும். 250 பஞ்சாயத்துல புது பஞ்சாயத்துல இதுவரை இயேசுவ சொல்லாத இடத்துல ட்ரெயினிங் தொடங்குறதுக்கு முந்தின நாள் ஒருத்தர் வந்திருந்தார் சென்னையில இருந்து. கை கிடையாது ராஜரத்னம், கை கிடையாது வந்திருந்தாரு. நானே எங்க வந்தீங்க நீங்க தான் மீட்டிங்ல சொன்னீங்க 2 வருஷத்துக்கு வாங்கிட்டு. எனக்கு என்ன செய்யறது இல்லை, வந்துட்டாரு உற்சாகமா வந்துட்டாரு. சரிங்க, அவரையும் ட்ரைனிங் வச்சாச்சு. ட்ரைனிங் 21 நாள் முடிச்சுட்டு அவர் 2 பேரை அனுப்புறேன், இவரை எங்க அனுப்புறேன்னு எனக்கு இல்லை. ஏன்னா இவருக்கு ஒரு வார்த்தை ஹிந்தி தெரியாது. இன்னொரு பையன் இருந்தான், அவன் தமிழே ஒரு வார்த்தை தெரியாது. கடைசியில் இன்ஜினியரிங் இவங்க ரெண்டு சொன்னான், இவங்க ரெண்டு பேரும் நான் கூப்பிட்டேன், எப்பா போறீங்களா போறேன்ட்டாங்க. கங்கைக்கு அந்த பக்கம் ஒரு பக்கம் பஞ்சாயத்தை கொடுத்து நீங்க போங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு மனசுல அவங்கிட்ட கேட்ட அந்த பையன் கேட்டேன், ஏய் அங்கிலுக்கு தமிழ் தெரியாது, உனக்கு ஹிந்தி, அவருக்கு ஹிந்தி தெரியாது, உனக்கு தமிழ் தெரியாது, எப்படி சமாளிக்க? நாங்க என்ன செய்து காட்டுறோம்னு சொல்லிட்டு போயிட்டா. 3 மாசம் கழிச்சு எல்லாரையும் மறுபடியும் கூட்டி என்னென்ன பண்ணீங்கன்னா, இவரை கூப்பிட்டு கேட்டா என்னடா பண்ணீங்க, பயங்கரமா ஊழியம் நடக்குது, பயங்கரமா ஊழியம் நடக்குதான், என்னடா செய்வ? அவர் வேஸ்ட் கட்டுவார், 4 மணி வேஸ்ட் கட்டுவார். அங்கிள் நீ ஒரு சைக்கிள் கொடுத்தீங்கல்ல, அவரை பின்னால தூக்கி வச்சுக்கிட்டு நான் நேர போய் அங்க அவர் பிரசங்கில் வர நான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். தமிழ் தெரியாத அவர் என்னாலும் ஏசு சொல்லுவாரு, ஏசு வந்தாரு பாக்கல வச்சுட்டாரு சொல்லணும், அவரால் படம் பார்க்க வந்துருவாரு. அவர் என்ன பேசுறதுன்னு அதே தான் அடிச்சு விட்டு. சரி, அடிப்படை என்ன செய்ய, அடிப்படை எல்லாரும் சொல்லுவேன், யார் கேட்ட மெத்ராசி பாபான்னு சொல்லிடுவேன், மதராசி பாபா வந்திருக்கிறாரு சொல்லுவேன். உடனே எல்லாரும் ஜோ பண்ற ஜோ பண்ணு அங்கிருந்த வாங்கணும். நானே இந்தியில சொல்லிடுவேன், இவருக்கு சொல்ல மாட்டாரு, நான் சொல்லிடுவேன். எல்லாரும் படிச்சு நிற்பான். உடனே அவர் தான் கையில் வேடா காலால் ஐயா 2 வருஷத்துல 3 சபை உண்டாக்கிட்டாங்க. ஐயா கலைஞர் ஞாபகம் என்னால புரியாதுன்னு சொல்றாங்க. எப்படியாயிருக்கு இல்லன்னா நீ 23 வச்சுட்டு பேர் எழுதிட்டு சரோஜா தேவி பவனம், அஜித் பவனம், ஒரு பவனம் மேல போறது இங்கேயே நிற்கும். என் பேரை நினைக்க மாட்டாங்களா, என் பேரை நினைக்க மாட்டாங்களா. எங்க ஊர்ல ஒரு மூதேவி இருக்கிற பேர் மாயாவதி. எல்லாமும் செத்தவர்கள் தான் செலவிப்பாய், உயிரோடு இருக்கும்போது செலவிக்கா நீங்க மாயாவதிக்கு சொந்தக்காரரா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்.
இது மனுஷன், இது மனுஷன். நம்ம ஆவிக்குரிய தலைவர்கள் பெரிய பெரிய பேரை போட்டு அந்த பேர்ல ரோடு இந்த பேர் இதெல்லாம் தேவையில்லையா? அங்கதான் என் நினைக்கணும் இயேசு என்பதை என்று காட்டியிருக்கேன். உலகம் அது நினைக்கணும், நினைக்கணும், நினைக்கணும். அதனாலதான் செத்து போன நினைவு நாள் கொண்டாடிக்கிட்டே இருக்கு. செத்து போனவனுக்கு என்ன என் நினைவு நாள்? இன்னும் செத்து போயிட்டாங்க, திரும்ப உயிரோட வருவானா இல்லையா? நியாய தீர்ப்பாளர்களாக வருவான். நினைவு போய்
யாங்கூன் என்று சொல்லுகிற இப்பொழுது யாங்கூன் பட்டணத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு 14 வருஷம் ஒரு ஆள் ஆட்டோ ஏற்றுக்கொள்ளலை. செத்து போனா செத்து போச்சு கையாலே மனுஷன் தாய் நாட்டுக்கு போகிற வழியிலே கப்பல் பிரேயரிலே கப்பலிலே கொண்டு போகுது, காய்ச்சல் வந்து கப்பலிலே மறைத்து போகிறார். அவரை புதைப்பதற்கு அன்றைக்கு ஐஸ் பாக்ஸும் கிடையாது. ஆகியாலே அங்கே இருந்த அந்த ஷிப் கேப்டன் சாப்ளின் அவருடைய சரீரத்தை எடுத்து ஆண்டவரே இவரை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சமுத்திரத்தில் வீசி எரித்தார்கள். மீன்கள் சாப்பிட்டு விட்டு முடித்து விட்டன. அவருக்கு நினைவு சின்னம் இல்லை, கல்லறை இல்லை. யாங்கூன் பட்டணத்தில் 76 சபையில் சேர்ந்து கூட்டத்தில் பேசினேன், கண்ணீர் வடித்தல். பர்மாவில் போக இறங்கிய உடனே முழங்கால் படித்து ஒப்புறதுனாலா அழிந்து போகிற ஆத்மாவுக்காக அழுது ஆவணி பிற்கப்படுகிறதால் உண்டாகிற கனி அதை சமை செய்யலாம். ஒருவேளை அதை செய்யலாம். உன் ஆத்மா அல்லது மைண்ட் எமோஷன் பிற்கப்படுவதனால் தான் உன் காணிக்கை எடுத்து 7 ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கும் அனாவை பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கும் நீ கொடுக்கிறாய். ஆவணி பிற்கப்பட்டது நாம் ஜெயிக்கிறாய். ஆத்மா பிற்கப்பட்டதினால் கொடுக்கிறாய். கூட்டத்தில் தேவன் இன்னொரு கூட்டத்தை தேடி வந்திருக்கிறார். சகோதரா
Thank you.